வணக்கம் பாலகீதன். சில குழந்தைகளே, பாலகீதன் சொன்னாங்களே, இந்த கதை நம்ம வந்து நிறைய கதைகள் சொல்கிறோம். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 32 கதைகள் வரைக்கும் சொல்லிட்டோம். இந்த கதைகள் சொல்கிறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக நம்மலாம் சொல்கிறத விட அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு கதை சொன்னால் அது அப்படியே மனசில் பதிஞ்சிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதை பற்றி ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் தான் அது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, டெய்லி தன் பிள்ளைகளுக்கு படுக்கிறப்போ கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, சில கதைகள், சில நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அவனை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, அவனை டச் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும், நல்லது பண்ணணும், பெரியவங்க மதிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போது சொல்லி கொடுத்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, நமக்கு உரிமை இல்லாத எந்த பொருளையும் நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம அதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. அந்த பிள்ளையும் மனசில் அதை வாங்கிக்கிட்டு, சரிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் நடப்பேன் அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லுது. அந்த குழந்தை வந்து சரின்னு சொல்கிறது வந்து நம்ம சொல்லக்கூடிய முறை, கதை சொல்லக்கூடிய முறையிலையும் நம்ம குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு அதை ஒரு அன்பாக அதை பிசிக்கல் டச் பண்ணோம் பண்ணி சொல்றப்போ தலையை கோதி விட்டுக்கிட்டு இல்லை தலையை தலை விட்டுக்கிட்டு அந்த கதையெல்லாம் சொன்னோம். அந்த பிள்ளைங்க வந்து அன்பாக கேட்டுட்டு அது மனசில் பசுமர தாணி மாதிரி பதிஞ்சிடும். ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, யாருடைய பொருளும் நம்ம வந்து நமக்கு உரிமை இல்லாத எந்த பொருளையும் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு அந்த பையன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாட போகிறான். பார்க்கில் போய் விளையாட போகிறப்போ அவனுக்கு கீழேருந்து ஒரு 5 ரூபா கிடச்சிது. கீழேருந்து அந்த 5 ரூபா கிடச்ச உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், ஆஹா அம்மா சொல்லியிருக்காங்களே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இது இப்போ நம்ம கிடச்சிருக்க 5 ரூபா என்ன பண்ணுறது அப்படின்னு அது யோசிக்கிறான். சின்ன பையன் தானே, உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த 5 ரூபாய் எடுத்துகிட்டு அந்த பையங்கள்லாம் விளையாடுறாங்களா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு கடையில் போய் ஒரு சாக்லேட் வாங்கிடுறான். சாக்லேட் வாங்கி 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி அவன் 5 ரூபாய்க்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு சாக்லேட் கூட அவன் எடுத்துக்கல, அந்த 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு ஓடி வரான். வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அம்மாட்ட, அம்மா அம்மா நீங்கள் சொன்னீங்க பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு, இப்போ நான் விளையாடுறப்போ ஒரு இடத்துல ஒரு 5 ரூபா கிடந்ததுமா பார்க் பக்கத்தில், அதை நான் எடுத்தேன், எடுத்து சாக்லேட் வாங்கிட்டோமா அப்படின்னா, ஐயோ என்னடா சாக்லேட் வாங்கிட்டியா அப்படின்னு அம்மா கேட்டவுடனே, இல்லைம்மா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நமக்கு உரிமை இல்லாத பொருளை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த சாக்லேட்டை வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டோமா, நான் ஒரு சாக்லேட் கூட எடுக்கலாமா, எனக்கு 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி தெரியுங்களாம்மா அப்படின்னு அந்த பையன் அம்மா அம்மாட்ட அந்த குழந்தை வந்து கேட்டுது. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, உடனே திட்டலை, அந்த குழந்தைய பாராட்டி, வெரி குட்ரா, நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுருக்கேன், அடுத்தவங்க பொருள் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னேன், அதே மாதிரி நீ அந்த 1 ரூபாயை எடுத்து நீ என்ன பண்ணல, நீ உனக்கு வச்சுக்கலாம், அதை பயன்படுத்தணும்னு எண்ணமே உனக்கு வரல, அதே நேரத்தில் அது எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்குறேன், அதை விட முக்கியம் வந்து அந்த உண்மையை மறைக்காமல் நேராக எங்கிட்ட வந்து நீ சொன்ன பார்த்தியா, அங்கே தான் நீ வந்து புத்திசாலியாக நிற்கிற, என் செல்லண்டா என் குட்டிடா என் முத்துடா அப்படின்னு அந்த பிள்ளைய கொஞ்சினாங்களாம். ஸோ அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியல முதல்ல, இருந்தாலும் தன்னோட அம்மா வந்து தன்னை பாராட்டுறாங்க, அப்போ தன்னை செஞ்சது ரைட் போல இருக்கு அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் வருது. இது வந்து ஒரு சின்ன நிகழ்வு, சின்ன கதை. இதில் என்ன தெரியுது, நம்ம வந்து எங்கே எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம வந்து அதை நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா அதை நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து. இது ஒரு கதைன்னு நினைக்காதீங்க, இது ஒரு நிகழ்ச்சி. இது வந்து சாத்தூரில் விஷ்ணுமுருகன் ஒரு பையன் அந்த மாதிரி அந்த ரோட்டில் பார்த்தது, அந்த பாட்டில் பார்த்து 2 ரூபாயை கொண்டு கொடுத்து அவங்க அம்மாட்ட போய் உண்மையாக சொல்லியிருக்கான். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், விஷ்ணுமுருகனை பாராட்டணும், ஏன்னா அவன் நல்ல செயல் செஞ்சுருக்கான் அப்படிங்களா, என்னென்ன நல்ல செயல் செஞ்சான், அம்மாட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் எதையும் சொல்கிறான், அம்மா சொன்னதை கேட்கறான். ஓகேயா, இந்த கருத்து இந்த கதை அவன் மூலம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த ஒரு குட்டி கதையை போட்டேன். நீங்களும் பாலகீதன் செல்ல பண்ணுறீங்க இல்லையா, அது மாதிரி நல்ல பிள்ளைகளாக நடக்கணும், அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்கணும், அம்மா என்ன கருத்துக்களை சொல்கிறாங்களோ அதே மாதிரி செய்யணும்,
முக்கியமா தப்போ ரைட் சரியோ தவறோ எதா இருந்தாலும் மறைக்காம அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லணும். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் முன்னறி தெய்வம், அவங்க நம்ம அவங்க தான் நமக்கு கண்ட கண்ட கடவுள். ஓகேயா சரிங்களா? ஓகே, மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை அவங்க அம்மா பேர் சொல்லியா அவங்களுக்கு, அவங்க அம்மா பேர் வந்து மகராசி. ஓகே, அவங்க வந்து சாத்தூர்ல இருக்காங்க. அவங்க அப்பா பேர் என்னது? ஐயாச்சாமி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய எவ்வளவு அன்பா வளர்த்து அவனுக்கு பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலையா? இதே மாதிரிதான் அவங்க அம்மா அப்பாவும் செய்யறாங்க. ஓகே, இது மாதிரி இந்த கருத்துக்கள் உள்ள நல்ல கதைகளை மீண்டும் உங்களுக்கு சொல்ற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நன்றி, வணக்கம், பாய்.